மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் கரண்ட் லூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் தேர்ட் வீடியோ இது, ஓகேவா? ஒரே க்வெஸ்டின் தான், அதில் மூணாவது வீடியோ லாஸ்ட் வீடியோ இது. இது ஈஸியாக இருக்கும், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து வி ஃபைண்ட் டார்க்னு வச்சுக்கோங்க. இதில் ஏபி அப்படின்னு நம்ம ஒரு இந்த லூப் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த லூப் வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டாக்கா அது ரொட்டேட் ஆகும் போது எவ்வளோ டார்க்கில் நமக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் இங்கே ஓன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டார்க் அபவுட் தி ஆக்சிஸ், இதில் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் பின்னு வச்சுக்கோங்களேன். இது இது வந்து பி பை டூ இல்லையா, இதுவும் என்னது பி பை டூ. அப்போ இது பியை விட்டுருங்க. இதில் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்னாக்கா இது இதுதான் ஃபோர்ஸு, இதில் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் பி, ஓகேவா? அப்போ இதில் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். இதை நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபியை சேர்த்து நான் ஏன்னு எழுதிக்கிறேன், ஏரியா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிறது இங்கே பி விட்டுருக்காங்க. அப்போ ஏபி ஐ சைன் டீட்டா கே கேப் அப்படின்னு கிடைக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ கண்டுபிடிங்க. இதில் ஓஏயோட வேல்யூ எப்படி இருக்குனாக்கா நம்ம பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி பை டூ, இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எது எதை இதை வந்து இது ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாக்கா வி டிவைட் இன்ட்டு டூ காம்போனண்ட்டு, ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்போனண்ட்டு. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை பை டூ, இதில் தீட்டான்னு எடுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொட்டேட் ஆனதால் பை பை டூ மைனஸ் தீட்டா வரும். அப்போ பி பை டூ சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா, இது பி பை டூ காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது, இது மைனஸ் மைனஸ் ஐ கேப்பில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, அதனால் காஸ் தீட்டாக்கும் மைனஸ் ஐ கேப் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே கேப்பில் இருக்கும், அதுவும் மைனஸ் கே கேப்பில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பி பை டூ சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா மைனஸ் கே கேப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பி பை டூ காமனாக இருக்கு வெளில எடுத்துடலாம், காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டாவை இதை மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். சைன் பை பை டூ மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். அதை எழுதிடுறோம் பாருங்கள். அதாவது காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். சாரி, சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல சைன் பை பை டூ மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம், மைனஸ் காஸ் தீட்டா, ஓகேவா? இதுதான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த இந்த மைனஸ் அப்படியே இங்கே வந்துருச்சு, சைன் தீட்டா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பை பை டூ மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டானால இங்கே ஒரு மைனஸு அங்கே ஒரு இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் காஸ் தீட்டா கே கேப் அப்படின்னு கிடைக்கும். ஓஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி பை டூ, இதுலேயும் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஐ இருக்குது, இங்கே மைனஸ் கே இருக்குது, ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் கிடைக்கும். காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ்ஸு பி பை டூ சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா மைனஸ் ஜே மைனஸ் கே கேப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டானா என்ன சொன்னோம், காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா, ஓகேவா? அந்த சைன் தீட்டா அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ஐ கேப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைன் பை பை டூ மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டான்னு சொன்னோம், இங்கே மைனஸ் காஸ் தீட்டா கிடைக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஓகேவா? இது இந்த டேர்ம் ஓபியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃபோர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓஏ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், இங்கே கண்டுபிடிச்ச ஓஏ இன்ட்டு எஃபிக்யூ, எஃபிக்யூ வேல்யூ நம்ம ஏற்கனவே அந்த முன்னாடி ஸ்லைடில் இருந்தது இல்லையா, அதில் பார்த்தோம் ஐஏபி கே கேப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ கூட வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இதில் ஒன் பை டூ, இதில் இருக்கிற ஒன் பை டூ எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஐஏபி, ஐஏ இங்கே இருக்கிற பி, ஓகேவா? பி இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த கேபிட்டல் பி எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கே கேப் இன்ட்டு கே கேப்போட வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்காது, இது இதுவும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது சைன் டீட்டா ஜே கேப், அதாவது ஐ கிராஸ் கே இல்லையா. அப்போ ஐ கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? இது ஜீரோ ஏன் ஆச்சுன்றதுக்காக இது
இந்த டேர்ம் வராதுக்கு என்ன காரணம், இதில் ஜே கேப் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓபி இன்ட்டு எஃபெக்டர் ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு, திரும்ப இங்கே இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, பி பை டூ சைன் டீட்டா ஐ கேப் ப்ளஸ் காஸ்டீட்டா கே கேப் அப்படின்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கனாக்கா ஆர்எஸ்க்கு வந்து மைனஸ் ஐஏபி கே கேப் கிடச்சிது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறீங்க ஏபி. ஓகேவா, இது கேபிட்டல் பி, ரொம்ப கவனமாக எழுதணும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ எடுத்து எழுதிக்கிட்டீங்க, ஐஏபி சைன் டீட்டா ஜே கேப் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு டார்க்குமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு டார்க்கையும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான், இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப், சேம் ஈக்குவேஷன் தான் இங்கே கிடைக்குது. அப்போ ஒன் டைம் எழுதிக்கலாம் ஐஏபி பி சைன் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு ஜே கேப். நெக்ஸ்ட் இதில் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இது வரைக்கும் இதோட டார்க் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இதுதான் டோட்டல் டார்க்கு. எப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டா இருக்கும்போது இருக்கிற டார்க்குக்கான வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ங்கிறது ஐஏ, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ ஐஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஏ எடுத்து நான் எப்படி எழுதுனா ஏபி என் கேப் அப்படின்னு எழுதலாம். இப்போ என் கேப்புக்கு பதிலாக சைன் டீட்டா என் கேப் கூட சில இடத்துல வரும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா சைன் டீட்டா ஜே கேப், அது அதுக்கு பதில் நம்ம என் கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்குக்கு, இப்போ இதில் இருக்கிற வேல்யூ ஐஏபி என் கேப் இருக்கு இல்லையா, ஐஏபி இதோ இந்த டேர்ம் என் கேப் இது, இது எடுத்துட்டாக்கா நமக்கு பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஏபி சைன் டீட்டா எழுதுறோம் இல்லையா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா மாதிரி, இங்கே ஏபி சைன் டீட்டாவை ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்ன்ற மாதிரி எழுதுகிறோம். ஓகேவா, டார்க்கு பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. திஸ் இஸ் லைக் டவு நெட்டு, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருக்கோம், டவு நெட்டு இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டர் கிராஸ் இ வெக்டர் மாதிரியே இருக்குது. நம்ம யூனிட் ஒன்னில் படித்தோம் இல்லையா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டைபோல் வச்சாக்கா இட் கிரியேட் எ டார்க்குன்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. வென் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 19 வச்சுக்கோங்களேன், டார்க் ஆன் கரண்ட் லூப் இஸ் மேக்ஸிமம் அப்படின்றாங்க. அப்போ டார்க் நெட் இஸ் ஈக்குவல் டு ஏபிஐ பி ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் நமக்கு கிடச்ச நெட் டார்க், இங்கே இருக்கு இல்லையா, இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏபிஐ பி சைன் டீட்டா ஜே கேப்னு எழுதுவோம். இதில் ஜே கேப்பும் போட்டிருக்காங்க, யூனிட் நார்மல் வெக்டர் வேறு ஒன்றும் இல்லை. பிஎம் பாயிண்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு பி வெக்டர் அப்படின்றோம், இது வந்து மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும். சப்போஸ் வென் டீட்டாஸ் ஈக்குவல் டு 90 degrees ஆர் 180 degrees இருந்தோன்னா டார்க் ஆன் த லூப் இஸ் ஜீரோ. ஓகேவா, டவு நெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றாங்க. பிஎம் வெக்டர் இஸ் பேரலாக இருந்தால் நமக்கு தீட்டா ஜீரோவாக இருக்கும், ஆன்டி பேரலாக இருந்தாக்கா 180 இருக்கும். ஓகேவா, பிஎம் இஸ் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் டு பி வெக்டர், ஸோ டார்க் இஸ் ஜீரோ அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்னோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அம்மீட்டர் இருக்குது, அப்புறம் கால்னோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு வோல்ட் மீட்டர் இருக்குது, மூவிங் காயில் கால்னோமீட்டர் இருக்குது. இந்த மூணு டாபிக் பார்த்தாக்கா தேர்ட் லெசன் ஓவர், நெக்ஸ்ட் வீடியோஸை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்.